காய்கறிகளின் விலை உயர்வால் பொதுமக்கள் வேதனை அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்ட காய்கறி சந்தையில் விற்கப்பட்ட அனைத்து காய்கறிகளும் 3 மடங்கு விலை உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் வேதனை அடைந்துள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து வியாபாரிகள் தரப்பில் ஓசூர், ஒட்டஞ்சத்திரத்தில் மழை காரணமாக விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் இங்கு காய்கறி வரத்து குறைந்துள்ளதாகவும், அதேவேளையில் நவராத்திரி விழா காலம் என்பதால் காய்கறிகளின் தேவை அதிகரிப்பு காரணமாக தற்போது இந்த காய்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தனர். போச்சம்பள்ளியில் தென்னை விற்பனை குறைவால் விவசாயிகள் தென்னை மரங்களை அப்புறப்படுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் பரவலாக தென்னை மரங்களை விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் திடீரென தென்னை விற்பனை குறைந்ததால் போச்சம்பள்ளியில் 5 அடி முதல் 7 அடி வரை வளர்ந்த 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட தென்னை செடிகளை அப்புறப்படுத்தும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். வேலூர் அருங்காட்சியகத்தில் பிரம்மாண்டமாக 12 அடி உயர டைனோசர் பொம்மை அமைக்கப்பட்டுள்ளது. வேலூர் கோட்டையில் உள்ள அருங்காட்சியகத்தில் 26 லட்சம் மதிப்பீட்டில் 22 அடி நீளம், 12 அடி உயரம் மற்றும் 5.5 அடி அகலத்தில் பிரம்மாண்டமான டைனோசர் பொம்மை அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோட்டைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் தத்ரூபமாக அமைக்கப்பட்ட இந்த பொம்மையை பார்த்து வியந்து செல்கின்றனர். அகழியில் மழைக்காலங்களில் பாதிப்புகள் ஏற்படும் போது பொதுமக்களை காப்பது குறித்து காவலர்களுக்கு பேரிடர் கால பயிற்சி நடைபெற்றது. வேலூர் கோட்டையில் அகழியில் ஆயுதப்படை காவலர்கள், பெண் காவலர்கள் உட்பட 53 காவலர்களுக்கு பேரிடர் கால பயிற்சி நடைபெற்றது. இதில் பேரிடர் பயிற்சி பெற்ற கமாண்டோக்கள் காவலர்களுக்கு ரப்பர் விசை படகுகளை இயக்குதல், வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பது உள்ளிட்ட பயிற்சிகள் அளித்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த முறை தூய்மை பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் செய்தியாளர்களிடம் பேசிய போது தூய்மை பணிக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கவில்லை என்றும், வருங்கால வைப்பு நிதியாக பிடித்தம் செய்யப்படும் பணம் முறையாக வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். காலையில் நேற்று வந்து குப்பை மாட்டில் வண்டியெல்லாம் நிறுத்திட்டாங்க. குப்பை கொட்டை வேணாலும் ஒரு வண்டி கீழே நாட்டிட்டு சிக்கார பிரிக்க சொல்றாங்க. 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் பிரிச்சுங்கிறாங்க. அது என்னன்னா பேம்பஸ் இருக்குது, விஸ்பர் இருக்குது, டூ பாத்ரூம் பேப்பர்ல மடிச்சு போடுறாங்க சார். முள்ளு, மீன் முள்ளு, வேலிக்கத்தா முள், இந்த எலும்பு, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாத்தையும் அப்படியே தனியாக போய் எடுத்து வைக்க சொல்றாங்க. எடுத்து வச்சுட்டா இவங்க வந்து ஒரு கை குலோஸ் எங்களுக்கு கொடுத்தவங்க கிடையாது, ஒரு மாஸ்க் கொடுத்தது கிடையாது. கை குலோஸ் நாங்கள் மீறி கேட்டோம்னா இந்த மாதிரி யாருன்னா ஒரு சாருங்க அன்னைக்கு வரேன்னு சொன்னாங்கன்னா அன்னைக்கு மட்டும் ஒரு கை குலோஸ் கொடுப்பாங்க. அதோட நீ வருஷம் கணக்கில் கூட கை குலோஸ் நம்மளுக்கு தரமாட்டாங்க. இப்போ ஒரு கை குலோஸ் கிடையாது, எந்த ஒரு பொருளுமே எங்களுக்கு ஒரு இதுவே கிடையாது சார். சுத்தமா ஒரு பாதுகாப்பே கிடையாது. ஒரு அடிபட்டாலும் சரி, ஒரு எதுபட்டாலும் நாங்களே தான் எங்களை பாத்துக்கிறோம். எங்களுக்கு 10 ரூபாய் இதுல வந்து இதுவே கிடையாது சார். அதனாலதான் சார் இப்ப எல்லாருமே வந்திருக்காங்க. இப்ப அதை பத்தி கேட்டதுக்கு நீங்க போய் கலெக்டர்ட்டே போய் வேலை செய்யுங்கன்னு சொல்றாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.